உலகில் மிகப்பெரிய நிலவாழ் உயிரினம் இது. மனிதர்களாகிய நாம் பரிணமிப்பதற்கு முன்பே இவை இவ்வுலகில் பரிணமித்தவை. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இவை வாழ்ந்து வருகின்றன. அதிக வலிமை மற்றும் புத்தி கூர்மை கொண்ட இவை வாழ்க்கையின் படிநிலைகளை நன்கு புரிந்து கொண்டவை. இன்று இவ்வுலகில் வாழ இடமின்றி தவிக்கத் தொடங்கியுள்ளது இந்த சிறப்பு வாய்ந்த உயிரினம். காங்கோ பகுதியில் அமைந்துள்ள அடர்ந்த வனப்பகுதிகளில் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. அனைத்து உயிரினத்திற்குமான உணவும் இங்கு கிடைக்கின்றது. உயிரினங்களும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள தெரிந்து வைத்திருக்கின்றன. எனினும் இந்த வனப்பகுதி சில வளங்களை கொண்டிருக்கவில்லை. அதில் முக்கியமான ஒன்று தாது உப்புகள். காடுகளில் சில பகுதிகளில் ஓடும் நீரோடைகள் தாது உப்புகளை கரையில் விட்டு செல்கின்றன. அந்த இடங்களில் மரங்கள் வளர்வதில்லை. இது போன்ற மர வளர்ச்சியற்ற பகுதியிலேயே நாம் அதிகமாக யானைகளை காண முடிகிறது. இந்த பெண் யானை பிறந்து ஓராண்டு இன்னும் முடியவில்லை. இது ஆப்பிரிக்க காட்டு யானை வகையை சார்ந்தது. உலகில் அரிதாகி வரும் யானை வகைகளில் இதுவும் ஒன்று. இந்த குட்டி யானை தற்போது தன் தாயுடன் முதன்முறையாக இப்பகுதியை வந்தடைந்திருக்கிறது. இந்த முதல் வெளியுலக பயணத்தின் போது இந்த குட்டி யானை அதுவரை தான் கண்ட மரங்கள் அடர்ந்த பகுதியை மறந்து இந்த புதிய பகுதியில் பல புதியவற்றை தெரிந்து கொள்ள தொடங்குகிறது. வெளி உலகை பற்றி முதன்முறையாய் அறிந்து கொண்டிருக்கும் தனது குட்டியுடன் இணைந்தே இருக்கிறது இந்த தாய் யானை. இந்த வனப்பகுதியில் வாழும் யானைகள் பலவும் தங்களுக்கு தேவையான தாதுக்களை பெற இப்பகுதிக்கு வருகின்றன. ஒரே குழுவில் உள்ள இளம் பருவ ஆண் யானைகள் பலவும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றன. மேலும் இளம் பருவ ஆண் யானைகள் தங்களது வலிமையை வெளிப்படுத்த அங்குள்ள ஆபத்தற்ற பறவை மற்றும் சிறு சிறு விலங்கினங்களையும் விரட்டி பிடிக்கின்றன. இந்த சிறிய பெண் யானை குட்டியின் மனதில் ஆபத்து பற்றிய எந்த தகவல்களும் இருந்து விடுவதில்லை. இந்நிலையில் இந்த குட்டி புதிய உலகை அறியும் பணியை தனது தும்பிக்கையின் உதவியுடன் துவங்கி வருகிறது. இந்த நீரோடை பகுதியில் பல்வேறு உயிரினங்கள் தங்களது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வந்து குவியும் நிலையில் அதுவரை இந்த விலங்குகளை பற்றி உணர்வுகள் மூலம் மட்டுமே அறிந்து கொண்ட குட்டி யானை தற்போது அவற்றை நேரில் கண்டு வருகிறது. மான்கள். எருமைகள், கொரில்லா குரங்குகள் என பல உயிரினங்களின் வாசமும் அறிந்திராத குட்டி யானை தற்போது முதன்முறையாக அவற்றை அருகில் சென்று காண்கிறது. அவற்றுள் சில உயிரினங்களை காணும் போது தாய் யானைக்கும் பயம் பற்றிக் கொள்கிறது. Even her mother gets anxious when one of these solitary giants approaches. இந்த பகுதியில் தங்களுக்கு தேவையான தாதுக்களை பெற்றுக்கொண்ட பின் அவை மீண்டும் தங்களது இருப்பிடங்களை நோக்கி பயணிக்க தொடங்கிவிடுகின்றன. வட கென்யாவில் இருந்து 2600 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள வனப்பகுதியில்
மற்றொரு யானை வகை தங்களது அழிவை சந்தித்து வருகின்றது. காடு முழுவதும் வறட்சியை எதிர்கொண்டு வருகிறது. ஆறு மற்றும் நீரோடைகள் வறண்டு காணப்படுகின்றன. உயிரினங்கள் தங்கள் வாழ்வை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த பெண் யானை தனது குழுவின் தலைமை பொறுப்பை வகித்து வருகிறது. குழுவில் வயது முதிர்ந்த உறுப்பினராக உள்ள இந்த பெண் யானையின் வாழ்க்கை அனுபவங்களை கொண்டே மற்ற யானைகள் தங்களது வாழ்வை நடத்தி வருகின்றன. வறட்சியையும் மீறி இந்த பகுதியில் வளர்ந்திருக்கும் பல்வேறு செடிகளும் மரங்களும் மட்டுமே யானைகளுக்கு போதுமான உணவை அளித்து விடாது. ஒரு வளர்ச்சி அடைந்த யானை ஒரு நாளில் சுமார் 250 கிலோ உணவை உட்கொள்ளும். மேலும் 60 லிட்டர் நீரை அவை அருந்தியாக வேண்டும். ஆனால் ஒரு வாரத்திற்கு மேலாக வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கிறது இந்த வனப்பகுதி. குழுவின் மூத்த பெண் யானையின் உதவியுடன் இந்த யானை கூட்டம் நீரை தேடி வனப்பகுதிகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆற்றுப்படுகையில் நிலத்தடி நீர் இருப்பதை வாசனையின் மூலம் உணரும் யானைகள் அவற்றை எட்டிவிட முடியாது என்பதால் அவை வேறு சில நீர் பரப்புகளை தேடி அலைய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றன. வறண்ட வனப்பகுதியில் சூரிய வெப்பத்தை தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் கூட்டத்தின் மெலிந்த யானை உயிரிழந்தது. The weakest elephants succumb to the lack of water. தாய் பாலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் குட்டிகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆபத்தின் அளவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எனினும் இந்த கூட்டத்தில் உள்ள யானைகள் அனைத்தும் ஆப்பிரிக்க காட்டு யானையின் துணை பிரிவான புதர் யானைகளாக இருந்து வருவதால் இவை எளிதாக பருவ மாற்றத்தை சமாளிக்கும் தன்மையை கொண்டிருக்கின்றன. காட்டு யானைகள் மிகவும் சிறிய உருவம் கொண்டிருக்கும். நன்கு வளர்ச்சி அடைந்த ஆண் காட்டு யானை 3 மீட்டர் உயரம் மட்டுமே வளரும். நன்கு வளர்ச்சி அடைந்த ஆண் காட்டு யானை 3 மீட்டர் உயரம் மட்டுமே வளரும். ஆனால் இந்த புதர் யானைகள் சுமார் 4 மீட்டர் வரை வளரும் தன்மை கொண்டவை. மேலும் காட்டு யானையின் காதுகள் வட்ட வடிவில் இருக்கும். அதன் தந்தங்களும் கீழ்நோக்கியே வளரும். இதனால் அவை காட்டின் அடர்ந்த பகுதிகளில் நடக்கும்போது தந்தங்கள் அவற்றிற்கு தடையாக இருந்து விடாது. ஆனால் காட்டு யானைகளும் புதர் யானைகளும் தங்களது சூழலை அறிந்து கொள்ள உதவுவது அவற்றின் தும்பிக்கையே. நமது மூக்கு பகுதியை நாம் சுவாசிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தும் நிலையில் யானைகள் தங்களது புறச்சூழலை பற்றிய பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ளும் கருவியாக இதனை பயன்படுத்துகின்றன. தும்பிக்கையின் உதவியுடன் வாசத்தை உணர்ந்து அதனை தங்களது வாசனை மையங்களுக்கு அனுப்பி நொடிப்பொழுதில் தங்களை சுற்றி நடைபெறும் அனைத்தையும் எளிதாய் அறிந்து கொள்கின்றன. பார்வை திறன் குறைந்து காணப்படும் பல்வேறு சிறிய மற்றும் பெரிய உயிரினங்களிடையே புற உலகை பற்றிய தகவல்களை அறிய இந்த வாசனை திறனே முக்கிய பங்காற்றுகின்றன. யானையை விட மிகச் சிறிய உருவம் கொண்ட இந்த உயிரினமும் தனது மோப்ப சக்தியை பயன்படுத்தியே புற உலகை பற்றிய புரிதல்களை பெற்று வருகின்றன.
மேலும் இதுவே இவற்றை பேராபத்துகளில் இருந்து காக்கும் கருவிகளாகவும் அமைந்து விடுகின்றன. வடகென்னிய வனப்பகுதியில் வறட்சி அதிகரித்து கொண்டே செல்ல துவங்கியது. பெண் யானை தலைவி, இந்த கூட்டத்தில் உள்ள இளம் யானைகள் அதிக நாட்கள் வறட்சியை தாங்காது என்பதை அறிந்திருக்கும் நிலையில் உடனடியாக நீர் நிறைந்த பகுதியை கண்டுபிடித்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானது. இந்தியாவில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்கா இது. இங்குள்ள இந்த யானை கூட்டம் நீர் அருந்துவதற்காக இந்த நீர்நிலையை அடைந்திருக்கிறது. இதே பகுதியில் காண்டாமிருகமும் தனது குட்டியுடன் நீர் தேடி வந்திருக்கிறது. முதல் முறையாய் குட்டியை ஈன்றெடுக்கும் இந்த பெண் யானை அதிக பாதுகாப்பு உணர்வை கொண்டிருக்கிறது. எந்த ஒரு உயிரினமும் தனது குட்டிகளுடன் வலம் வரும் நிலையில் அதிக பாதுகாப்பு உணர்வுடனேயே செயல்படும் தன்மை கொண்டிருக்கின்றன. அதிக நீர் நிறைந்திருக்கும் இந்த பகுதியில் உணவும் அதிகமாகவே காணப்படும் நிலையில் குட்டி யானை தனது தும்பிக்கையை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தாய் யானை இப்பகுதிக்கு அதனை அழைத்து வந்திருக்கிறது. There is plenty of food all over the pond, and as much water to drink and play in as you want. But to enjoy all this, you have to have mastered the use of your trunk. And that's one of the reasons the mother has brought her calf here. தாவர வேர்களில் படிந்திருக்கும் மண்ணை அகற்ற யானைகள் தங்களது தும்பிக்கையை அசைக்கத் தொடங்குவதை காணும் குட்டி யானையும் அதனை பின்பற்ற முயற்சித்தது. எனினும் அதற்கு இது போன்ற செயலை மேற்கொள்ள அதிக பயிற்சி தேவைப்படும். தற்போது நீரின் பரப்பிலேயே இருக்க வேண்டும் என்பதற்கான செயல்களிலேயே அது தன் முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கியது. ஆசிய யானைகள் ஆப்பிரிக்க யானையிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டே காணப்படுகின்றன. ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க யானைகளுக்கான வேறுபாடு அவற்றின் தும்பிக்கையிலேயே தெரிந்துவிடுகிறது. ஆசிய யானையின் தும்பிக்கையில் ஒரே ஒரு மடலே உள்ளது. ஆனால் ஆப்பிரிக்க யானைகள் இரண்டு மடல்களை கொண்டிருக்கின்றன. அதாவது ஆசிய யானையை காட்டிலும் ஆப்பிரிக்க யானை எளிதாக எந்த ஒரு பொருளையும் பற்றிவிடும் தன்மை கொண்டிருக்கிறது. ஆசிய யானைகளின் காதுகள் சிறிதாகவே உள்ளன. மேலும் தலையில் இரண்டு மேடுகள் இருக்கின்றன. உருவ அமைப்பும் வித்தியாசமாகவே உள்ளது. ஆசிய யானையின் பின்பகுதி வளைந்து காணப்படுகிறது. ஆனால் ஆப்பிரிக்க யானையின் பின்பகுதி நேராகவே உள்ளது. யானையின் பரிணாம வளர்ச்சி படிநிலையை ஆய்விட்டால் இரண்டு வகை யானைகளும் ஐந்து துணை வகை யானைகளும் முதலில் ஆப்பிரிக்காவில் தான் உரு பெற்றன. அப்போது மூன்றாவது வகையான மாமூத் வகையும் இருந்தது. ஆசிய மற்றும் மாமூத் வகை யானைகள் பிற்காலத்தில் ஆசிய பகுதிக்கு இடம்பெயர்ந்து அப்பகுதியில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கின. ஆனால் தட்ப வெப்ப மாறுதல்களால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மாமூத் வகை யானைகள் அழிவை சந்தித்தன. ஆசிய காட்டில் தாயுடன் விளையாடி வரும் இந்த சிறிய யானை தன் பசியை எந்த நேரத்திலும் எளிதாக தீர்த்து கொள்கிறது. மத்திய ஆப்பிரிக்க வனப்பகுதியில் தாயுடன் தாது பொருட்களை தேடி வந்த இந்த குட்டி பெண் யானை தாயின் நடவடிக்கைகளை உற்று கவனித்து
தாதுக்களை பெறுவதற்கான வழிமுறைகளை முதல் முறையாக கற்றுக்கொள்ள தொடங்குகிறது. It's just a question of paying attention and observing the process. Their acute sense of smell reveals to the elephants the treasure. யானைகளின் தும்பிக்கையின் அதீத மோப்பு சக்தி தாதுக்களை கண்டறிய உதவி புரிவதோடு அவற்றை உட்கொள்ளவும் உதவி செய்கிறது. நிலப்பரப்பின் ஆழத்தில் தாதுக்களை கண்டறிந்ததும் தும்பிக்கையை பயன்படுத்தி அவற்றை உறிஞ்ச துவங்கி விடுகின்றன யானைகள். பின்னர் உறிஞ்சி எடுத்த தாதுக்களை வாயினுள் செலுத்தி விடுகிறது தும்பிக்கை. And everything's ready. All that's left is to shovel the salt into their mouths. உயிர் வாழ தேவையான முக்கிய பொருட்களை பெற உதவும் தும்பிக்கையை பயன்படுத்தும் உத்தி அதிக பயிற்சியின் மூலமே சாத்தியப்படுகிறது. இந்த நீரோடை பகுதியில் தாதுக்களை உட்கொள்ள கூட்டம் கூட்டமாக யானைகள் வரும் நிலையில் தாதுக்களை எடுப்பதற்கான போட்டியும் அதிகரிக்கின்றது. இந்த வளர்ந்த ஆண் யானை தாதுக்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. ஆண் யானைகள் சில தங்களது குழுக்களை இது போன்ற சமயங்களில் மட்டுமே காணும். ஆண் யானையின் மிகப்பெரிய உருவமும் வலிமையும் மற்ற யானைகளை மிரளச் செய்வதோடு தாதுக்கள் நிறைந்த பகுதியை கைப்பற்றவும் உதவி செய்கிறது. உலகில் உள்ள அனைத்து யானைகளுக்கும் தாதுக்கள் மிகவும் அவசியமானதாகிறது. All of the world's elephants need to add mineral salts to their vegetarian diet. இதுபோல் நீரோடைகளுக்கு தாதுக்கள் எளிதாக கிடைத்துவிடும் நிலையில் It's not always that simple. கென்யா மற்றும் உகாண்டாவின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள இந்த வனப்பகுதி மவுண்ட் எல்கான். இந்த எல்கான் மலைப்பகுதியை சுற்றியுள்ள அடர்ந்த வனத்தில் உள்ள யானைகள் உணவு தேடி இங்கு வந்து குவிகின்றன. எனினும் இந்த பகுதியில் தாதுக்கள் என்பது குகைகளில் மட்டுமே காணப்படுகிறது. இந்த தாதுக்களை பெற இப்பகுதியில் உள்ள யானைகள் இரவு வரை காத்திருக்கின்றன. இருள் படரத் துவங்கியதும் வனப்பகுதியில் உயிரின நடமாட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்நிலையில் யானைகள் மலைப்பகுதிகளில் உள்ள குகைகளை நோக்கி அணிவகுக்கத் தொடங்குகின்றன. மிக குறுகிய மலைப்பாதையில் இவ்வளவு பெரிய உருவம் கொண்ட யானைகள் பயணிப்பதென்பது மிகவும் கடினமான செயலாகவே இருக்கிறது. எனினும் அவற்றின் கால்கள் அதன் மலையேற்ற பயணத்தை சாத்தியப்படுத்தி விடுகின்றன. நுகரும் திறனும் தொடுதிறனும் கொண்ட தும்பிக்கைகள் யானைகளுக்கு இந்த தேடுதலில் மிகவும் உதவி புரிந்து வருகின்றன. தாதுக்களை நுகரத் துவங்கும் யானைகள் தங்களது தும்பிக்கையின் உதவியுடன் குகையின் உள்ளே இருக்கும் தாதுக்களை பெற துவங்கிவிடுகின்றன. Finally, when they can smell where the salts are, they use their tusks to dig the salts out of the cave walls and deftly pick them up with their trunks.
மத்திய ஆப்பிரிக்க வனப்பகுதியில் தாயுடன் விளையாடி வரும் இந்த குட்டி பெண் யானை தற்போது தன் தும்பிக்கையை சாதுரியமாக பயன்படுத்த துவங்கியுள்ளது. நிலத்தில் துளையிட்டு தாதுக்களை எடுக்கும் வலிமை இந்த குட்டி யானையின் தும்பிக்கையில் இருந்துவிடவில்லை என்ற போதும் ஓடையில் ஓடும் நீர் அதற்கு விளையாட்டு சாதனமானது. பிறந்த சில மாதங்களிலேயே யானைகளுக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு பகுதியாக இருக்கின்றன நீர் நிறைந்த பகுதிகள். சிறிய உருவம் கொண்டிருக்கும் நிலையில் அவை எளிதாக நீரில் விளையாட துவங்கிவிடுகின்றன. And even more so if you've got a hose all to yourself. தாய் யானை எடுத்துக் கொள்ளும் தாதுக்களில் ஒரு பகுதி பாலாக குட்டி யானைக்கு புகட்டப்படுவதால் இந்த குட்டி யானை தற்போது தனது தும்பிக்கையின் உதவியின்றியே தனக்கு தேவையான தாதுக்களை பெற்றுவிடுகிறது. பிற்காலத்தில் வளர்ச்சி அடைந்த நிலையில் இந்த குட்டி யானை தன் தாயின் வழிமுறையையே பின்பற்றியாக வேண்டும். And later, when it's time to have some salt, she turns as always to her mother. வறண்ட ஆப்பிரிக்க சவன்னா பகுதியில் உள்ள இந்த யானை கூட்டம் தற்போது காற்றின் தன்மையை வைத்து மழை மேகங்கள் தொலைவில் உருப்பெற்று கொண்டிருப்பதை உணர்கின்றன. சில தினங்களில் கணித்தது போல் மழை பொழிய தொடங்குகிறது. இந்த வனப்பகுதியில் பொழியும் மழை பல்வேறு உயிரினங்களுக்கும் தேவைப்படும் நீரை இந்த நிலப்பரப்பிற்கு கொண்டு வந்து விட்டது. மலை உச்சியில் பொழியும் மழை சவனா பகுதியில் உள்ள நீர்பரப்புகளை முற்றிலுமாய் நிறைத்துவிட்டது. மீண்டும் பசுமை குழித்தது. அதுவரை வறண்ட பாலைவனமாக காட்சியளித்த சவனா பகுதி ஓரிரு தினங்களில் பசுமையான காடாக மாறியது. இந்த ஆப்பிரிக்க யானை கூட்டம் அவற்றை நோக்கி நகர துவங்கியது. The family group heads for the river. யானைகளை பொறுத்தவரை நீர் என்பது மிக முக்கியமான மூலப்பொருளாக இருக்கிறது. வறட்சியால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்த குட்டி யானைகள் தற்போது தாய் யானைகளின் பாதுகாப்புடன் நீர்பரப்பில் இறங்கி விளையாட துவங்கின. ஆறு முழுவதும் முதலைகள் நிரம்பி இருக்கின்றன என்ற போதும் அவை யானை போன்ற மிகப்பெரிய தற்காப்பு வீரனை எதிர்கொள்ளும் திறனை கொண்டிருக்கவில்லை. It's the start of a season of plenty when food and water will abound everywhere. உணவும் நீரும் அதிகரித்து காணப்படும் இந்த யானை கூட்ட தலைவியின் கட்டளைப்படி இந்த யானை கூட்டம் ஆற்றின் அருகிலேயே சில நாட்கள் வரை தங்கி வறட்சி காலத்தில் இழந்த வலிமையை மீண்டும் பெற திட்டமிட்டன.
பல மாதங்களுக்கு பிறகு நீரையும் பசுமையான சூழலையும் காணும் இந்த யானை கூட்டம் தனது சூழலை முற்றிலுமாக ரசிக்கத் தொடங்கியது. இந்திய வனப்பகுதியில் தனது குட்டியுடன் நீர்ப்பரப்பை அடைந்திருந்த இந்த தாய் யானை தற்போது உணவு தேடி வனப்பகுதியில் திரிந்து வருகிறது. வளர்ச்சி அடைந்த யானைகளுக்கு மனிதன் மற்றும் நவீன கருவிகளால் ஆபத்து. ஆனால் குட்டி யானைகளுக்கு இவ்வனப்பகுதியில் பல்வேறு ஆபத்துகள் இருக்கின்றன. Other elephants know that. யானையின் வலிமையை ஒத்த வலிமை கொண்ட காண்டா மிருகங்கள் யானையை தாக்கும் வலிமை பெற்றவை என்ற போதும் அவை பெரும்பாலும் அமைதியாகவே இருந்துவிடுகின்றன. ஆனால் காண்டா மிருகத்தை காட்டிலும் உருவத்தில் சிறிய ஒரு உயிரினம் எளிதாக குட்டி யானைகளை தங்களது உணவாக்கிக் கொள்ளும் திறனை கொண்டிருக்கிறது. இந்த புதர்களுக்கு மத்தியில் அமைதியாக அமர்ந்திருக்கும் இந்த புலி எளிதாக தன் இரையை தாக்கி அழித்துவிடும். எனினும் யானைகளுடன் இந்த பகுதியில் உணவருந்தி வரும் இந்த மான்கள் புலிகளுக்கு ஏதுவான இரையாக உள்ள நிலையில் தாய் யானைகள் அவற்றுடன் உணவருந்துவதில் சற்று நிம்மதி பெற்றுவிடுகின்றன. யானைகள் அதிக மோப்பசக்தி கொண்டவை என்றும் அவை தங்களை விட விரைவாக புலியின் வரவை கண்டறியும் தன்மை கொண்டவை என்றும் உணர்ந்திருக்கும் மான்கள் யானைகளுடன் உணவருந்துவதையே விரும்புகின்றன. காட்டுப்பகுதிகளில் உள்ள புலிகளை விடவும் இவ்வுலகில் மற்றொரு கொடிய ஆபத்து யானைகளை குறிவைக்கத் தொடங்கியுள்ளது. சுமார் 100 கோடி மக்கள் தொகையுடன் உள்ள இந்தியாவில் வறுமை அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் India has a population of more than 1 billion people and most of them live below the poverty line. விளைநிலங்களுக்காக காடுகளும் மரங்களும் அழிக்கப்பட்டு வருகின்றன. கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் ஒன்றிரண்டு அறுவடைக்கு பின்னர் வலுவிழந்து போய்விடுவதால் காடுகள் மீண்டும் அழிக்கப்படுகின்றன. வயிற்று பிழைப்பிற்காக வனப்பகுதியை சார்ந்து வாழும் மக்கள் விலங்குகளின் உணவான புற்கள் மற்றும் தாவர வகைகளை அழித்து விடுவதோடு மரங்களையும் அழித்து வருகிறார்கள். The populations that surround the last remaining wildlife refuges rely on nature for their daily subsistence. They poach, cut down the grasses that feed the wild herbivores, fell trees for firewood to cook and heat their homes, and sooner or later, some anonymous person ends up torching an area, so it will be discarded as protected land, and people will be allowed to begin farming it. இதன் விளைவாக இந்திய வனப்பகுதி குறைந்து கொண்டே வருகிறது. இந்திய காடுகளில் வசித்து வரும் அநேக உயிரினங்கள் இருப்பிடமின்றி உணவின்றி தவிக்க தொடங்கியிருக்கின்றன. இந்த யானை கூட்டத்திற்கு மிக முக்கியமான அச்சுறுத்தலாக இருப்பது மனிதனும் அவனது ஆயுதங்களும் தான். இந்த வனப்பகுதி முழுவதும் மனித நடமாட்டம் நிறைந்த தீவு போல் மாறிவிட்டது. The men chase them and try to kill them. Their old migration routes have been cut. The park has become a green island surrounded by human settlements. மத்திய ஆப்பிரிக்க வனப்பகுதியில் தன் தாயுடன் வலம் வரும் குட்டி பெண் யானை தற்போது முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறது. தன்னை விட குட்டியாக இருக்கும் யானைக்கு இந்த குட்டி யானை தற்போது தாதுக்களை கண்டெடுத்து ஊட்ட வேண்டும்.
மனித மூளை வளர்ச்சியை ஒத்த மூளை வளர்ச்சி கொண்ட உயிரினமாக இருப்பது யானை. மனிதர்களின் மூளை 90 விழுக்காடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. பெரிய யானைகளின் மூளை திறனில் 35 விழுக்காடு திறனை கொண்டிருக்கின்றன குட்டி யானைகள். மனிதர்களைப் போல் யானைகளும் தங்களது நீண்ட இளமை பருவத்தில்தான் பல்வேறு வாழ்க்கை உத்திகளை கற்றுக்கொள்கின்றன. மூளையின் வளர்ச்சி குழுவின் தன்மையை பொறுத்தே அமைகிறது. யானை கூட்டத்தில் யானைகள் ஒன்றுக்கொன்று அதிகமாய் உதவி செய்து கொள்கின்றன. குழுவின் ஒற்றுமையை அதில் உள்ள வலிமையற்ற யானைகள் உயிர் வாழ வழி செய்கிறது. Thanks to the collaboration of the rest. A very different elephant has arrived at the Bai. A trap set by poachers mangled his trunk 2 years ago. But the little elephant survived. In spite of the huge problem that losing the ஒரு வித்தியாசமான யானை இந்த நீரோடை பகுதியை அடைந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வேட்டையாளர்களின் பொறியில் சிக்கி தும்பிக்கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது இந்த குட்டி யானைக்கு. முக்கிய உறுப்பான தும்பிக்கையின் நுனிப்பாகம் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த யானை உயிர் வாழ அதன் தாய் மற்றும் அது வாழும் குழுவில் உள்ள மற்ற யானைகளே பெரும் உதவி புரிகின்றன. மற்ற யானைகளைப் போல் இந்த யானையும் தனக்கு தேவையான தாதுக்களை தன் தாயின் உதவியுடன் பெற்றுக்கொள்கிறது. இந்த குட்டி யானை மதிப்பிட முடியாத தாயின் அன்பை கொண்டே உயிர் வாழ்ந்து வருகிறது. தாய் யானை இந்த குட்டிக்கு தேவையான தாதுக்கள் இருக்கும் பகுதியில் துளையிட்டு கொடுத்து விடுகிறது. குட்டி யானை அதனை உறிஞ்சினால் மட்டுமே போதுமானது. இந்த குட்டி யானையின் தும்பிக்கை நிலத்தில் துளையிட ஏதுவானதாக இருந்துவிடவில்லை என்ற போதும் நீரை உறிஞ்சும் செயலுக்கு ஏற்றதாகவே இருக்கிறது. தன் குழுவில் உள்ள மற்ற யானைகளின் உதவியுடன் இந்த குட்டி யானை நீண்ட காலம் வரை நிச்சயம் வாழ்ந்துவிடும். யானைகளின் வலிமையும் குழு ஒற்றுமையும் அவற்றை அஞ்சா விலங்குகளாக்கியுள்ள அதே வேளையில் இந்திய மற்றும் காங்கோ வனப்பகுதிகளில் உள்ள யானைகள் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளன. காங்கோவில் வனப்பகுதிகள் அழிந்து வரத் தொடங்கியுள்ளன. கடந்த 30 ஆண்டுகளுக்குள்ளாகவே சுமார் 45 விழுக்காடு வனப்பகுதி மரவேட்டையாளர்கள், நில அபகரிப்பாளர்கள் என பல்வேறு மனித வடிவங்களால் அழிந்துவிட்டன. இந்த அழிவு விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. வாஸ்லின் கிடோ ஆற்றுப்படுகையில் புதர் யானைகள் நீண்ட கால வறட்சிக்கு பிறகு நீரில் விளையாடி வருகின்றன. யானைகளின் தோல் சூரிய வெப்பத்தை தாக்கு பிடிக்க கூடியதாக இருந்துவிடவில்லை. இதன் தோல் எளிதாக ஒட்டுண்ணிகள் மற்றும் பிற வைரஸ் தாக்குதல்களுக்கு ஆளாகிவிடுகின்றன. யானைகள் வெப்பத்திலிருந்து காத்துக்கொள்ள தங்களை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும் உத்தியை கையாளத் தொடங்குகின்றன. யானையின் உடல் பரப்பு மிகவும் சிறியதாக உள்ளதாலும் மிக குறைவான வியர்வை சுரப்பிகள் மட்டுமே இருப்பதாலும் இயற்கையாகவே யானைகள் தங்களது உடலை குளிர்ச்சியாகவே வைத்துக் கொள்ள முடிகிறது. மேலும் தோல் பரப்பிற்கு அடியில் அமைந்திருக்கும் பல்வேறு இரத்த நாளங்களும் குழாய்களும் அவற்றின் உடலில் குளிர்ச்சியான இரத்தத்தை ஓடச் செய்து அவற்றின் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவுகின்றன. ஆப்பிரிக்க புதர் யானைகள் மற்ற யானை வகைகளை காட்டிலும்
புறச்சூழலுக்கேற்ப தாக்கு பிடிக்கும் தன்மை கொண்டவை என்பதால் இவற்றிற்கு மற்ற யானை வகைகளை விட மிக பெரிய காதுகள் உள்ளன. ஆப்பிரிக்க காடுகளில் ஈரப்பதம் அதிகமாக உள்ள நிலையில் ஆப்பிரிக்க யானைகளின் காதுகள் சிறியதாகவே இருக்கின்றன. இந்த யானைகள் இந்திய வெப்பநிலைக்கேற்ப மிகச்சிறிய காதுகளையே கொண்டுள்ளன. உலகில் உள்ள யானை வகைகளிலேயே மேமூத் யானை வகையே மிகவும் சிறிய காதுகளுடன் காணப்பட்டன. குளிர் பிரதேசங்களில் வாழ்ந்து வந்த இவற்றுக்கு இதுவே போதுமானதாக இருந்தது. ஆற்றில் நீர் அதிகமாக உள்ள நிலையில் யானைகள் நேரடியாக நீரில் இறங்கி குளித்து விடுகின்றன. ஆனால் இவை இந்த நீரை விட்டு வெளியேறிய பின் அவற்றின் உடலை சூரிய வெப்பம் மற்றும் ஒட்டுண்ணிகளின் பிடியில் இருந்து காக்கும் முக்கிய பணியை மேற்கொள்கிறது. தங்களின் உடலில் மண்ணை வாரி இறைத்துக் கொள்ளும் யானைகள் தாங்கள் வாழும் நிலப்பகுதியில் உள்ள மண்ணின் நிறத்திற்கேற்ப நிறம் பெற்று விடுகின்றன. இது சவன்னா பகுதி யானை. இவை செம்மண் நிறைந்த ஆப்பிரிக்க பகுதி யானைகள். இவை இந்திய யானைகள். இது மத்திய ஆப்பிரிக்க வனப்பகுதி யானை. குழுவில் உள்ள குட்டி யானைகள் அதன் தாயிடமிருந்தே மண்ணை இறைத்துக் கொள்ளும் செயலை கற்றுக்கொள்கின்றன என்ற போதும் குட்டிகளுக்கு இதுபோல் மண்ணில் உரண்டு புரள்வதே அதிக எளிதான செயலாக இருந்துவிடுகிறது. மனிதர்களும் யானைகளும் மற்றொரு விஷயத்திலும் ஒரே மாதிரியான தன்மை கொண்டிருக்கின்றன. Another thing in which our two species seem alike. மற்ற குழுக்களுடன் மரபணுக்களை பரிமாறிக்கொள்வதற்கான நெடிய பயணம் துவங்கியது. She knows the family will soon have to continue its endless march. ஆயிரம் கிலோமீட்டர் வரை பயணித்து மற்ற பகுதிகளுக்கு செல்வதை யானைகள் வழக்கமாக கொண்டுள்ளன என்ற போதும் தற்போது அதன் பாதைகள் மனிதர்களால் குறிக்கிடப்பட்டுள்ளது. உலகில் வாழும் உயிரினங்களில் சிறப்பானதாக கருதப்படும் நாம் 18ஆம் நூற்றாண்டில் 100 கோடி பேராக இருந்து தற்போது 700 கோடியாக பல்கி பெருகி உள்ளோம். இதே நிலையில் மக்கள் தொகை அதிகரிக்கும் நிலையில் 21ஆம் நூற்றாண்டின் மத்தியிலேயே 1000 கோடி பேராக அதிகரித்திருப்போம். 1.8 billion of us. Today, our numbers reach almost 7 billion. At this pace of growth, there will be 10 billion of us by the mid-21st century. The elephants. நடமாடுவதற்கு அதிக இடம் தேவைப்படும் உலகின் மிகப்பெரிய நிலவாழ் உயிரினம் தற்போது மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகளை சந்தித்து வருகிறது. ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் நிறைந்திருந்த யானைகள் மனிதனின் வரவை அடுத்து பல மாற்றங்களை கண்டன. தந்தங்களுக்காக யானைகள் வேட்டையாடப்பட்டன. In times gone by, the elephant's territory covered practically all of the African continent. With the arrival of man, things began to change. First, it was man's greed for ivory that drastically decimated the elephant population. பின்னர் மக்கள் தொகை பெருக பெருக யானைகள் வாழ இடமின்றி மடிந்து தற்போது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் மட்டுமே காணப்படுகின்றன. யானைகள் பொதுவாகவே ஒரு தலைவியின் கீழ் வசித்து வரும் தன்மை கொண்டவை. மேலும் இதுவே தாய் யானைகள் தங்களது குட்டிகளை கவனிக்க ஏற்ற சூழலாகவும் உள்ளது.
ஆண் யானைகள் எப்போதும் தனித்தே வாழும் தன்மை கொண்டவை. இனப்பெருக்க காலத்தின் போது மட்டுமே தங்களது குடும்பத்துடன் இணைகின்றன. தற்போது மிகப்பெரிய தந்தங்களுடன் கூடிய ஆசிய யானைகள் மிகவும் குறைவாகவே உள்ளன. உலகில் உள்ள யானைகள் அனைத்திற்கும் தந்தங்கள் மிக முக்கியமான கருவியாகிறது. பிற ஆண் யானைகளுடன் சண்டையிடும் இவை அப்போது மட்டுமே சந்தித்துக் கொள்கின்றன. பல்வேறு செயல்களுக்கு யானைகளின் தந்தங்கள் உதவி புரிகின்றன. நிலத்தில் துளையிட, மரக்கிளைகளை முறிக்க, சண்டையிட என பல்வேறு செயல்களுக்கு இவை உதவி செய்கின்றன. பல்லாயிரம் தசைகளை கொண்ட தும்பிக்கையை தாங்குவதற்கும் தந்தங்கள் பயன்படுகின்றன. Like digging in the earth, peeling bark off trees, doing combat to climb in social status, and protecting and supporting their trunks, which with their more than 150,000 muscle fascicles and 200 kilos in weight. அதிக பயன்பாடு கொண்ட இவை யானைகளுக்கு ஆபத்தாகவும் இருக்கின்றன. அழகு, மதிப்பு, பயன்பாடு என பலவற்றை பெற்றிருக்கும் தந்தங்கள் மனிதர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துவிட்டன. தந்தங்களை எடுப்பதற்கு யானைகளை கொன்றாக வேண்டும். தந்தங்கள் யானையின் மண்டை ஓட்டுடன் இணைந்திருப்பதால் யானைகளை கொல்லாமல் தந்தங்களை எடுக்க முடியாமல் போகிறது. தந்தங்களுக்காக யானைகள் வேட்டையாடப்பட்டு எண்ணிக்கையில் குறையத் தொடங்கின. எனினும் உலகளவில் தந்தங்களை விற்பனை செய்வது தடை செய்யப்பட்ட பிறகு இந்த படுகொலைகள் குறைந்தன. எனினும் இதன் விளைவாக ஆப்பிரிக்க யானை தந்தங்கள் 1 கிலோவாக குறைந்தது. ஆசிய யானைகளில் 50% யானைகள் தந்தங்கள் இல்லாமலேயே பிறக்கின்றன. தந்தங்களை வேட்டையாடும் செயல்கள் யானைகளுக்கிடையே தந்தங்களின் உற்பத்தியை தடுக்கும் மரபணுக்களை உருவாக்கிவிட்டன. The artificial genetic selection of the ivory hunters has favored a recessive gene that prevents the growth of tusks. இந்திய காடுகளில் தந்தங்களற்ற யானைகளே அதிகம் காணப்படுகின்றன. மிகப்பெரிய தந்தங்களை கொண்ட யானைகளை காண்பதே அரிதாகிவிட்டது. பாதுகாக்கப்பட்ட காசிரங்கா தேசிய பூங்காவில் உள்ள நீர்பரப்பில் வரவிருக்கும் ஆபத்துகளை உணராமல் இந்த யானைகள் மகிழ்ச்சியாய் நீராடி வருகின்றன. இந்தியாவின் மக்கள் தொகை அதிகரிப்பு வனங்களை அழித்துவிட்ட நிலையில் மீதமுள்ள சில பெரிய யானைகள் போக்குவரத்திற்கும் சரக்குகளை இடம்பெயர்க்கவும் வெளியூர் பயணிகளை காடுகளின் அடர்த்தியான பகுதிகளுக்கு ஏற்றிச் செல்லும் வாகனமாகவும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நீர்பரப்பில் விளையாடும் குட்டி ஆசிய யானைகள் தன் தாயை சுற்றி இருக்கும் சில மைல் தொலைவையே தன் உலகமாக எண்ணி வாழ்ந்து வருகின்றன. ஆப்பிரிக்க வனப்பகுதியில் தலைவியின் வழியில் யானைகள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றன. தாங்கள் வாழும் சூழல் பற்றி வயது முதிர்ந்த யானைகள் மிகவும் அதிகமான புரிதலை கொண்டிருக்கும் நிலையில்
அவற்றை பின்தொடர்ந்து பயணிக்கின்றன மற்ற யானைகளும். பல்கி பெருகி வரும் மக்கள் தொகையும் நவீனத்துவமும் யானைகளின் இடம்பெயர்ச்சி பாதைகளை தடை செய்துவிட்டன. இந்நிலையில் யானைகள் மிகச்சிறிய பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே வாழ்ந்து வருகின்றன. But with the corridors between the parks and reserves cut off, and with the exponential growth of towns, buildings, and croplands, the elephants are being left without any migratory routes. And by being confined to a single park or reserve, their survival, as well as that of the whole area where they remain, is seriously threatened. At the bay once again, the elephants slowly begin to withdraw. மத்திய ஆப்பிரிக்க வனப்பகுதியில் இருள் பரவத் தொடங்கியதும் நீரோடை பகுதியில் இருந்து யானைகள் மீண்டும் வனப்பகுதிக்குள் செல்லத் தொடங்கியுள்ளன. இந்த குட்டி யானை வெற்றிகரமாக தன் முதல் நாள் பயணத்தை முடித்துவிட்டது. துளைகளை இடவோ தாதுக்களை உறிஞ்சவோ இது கற்றுக்கொள்ளவில்லை என்ற போதும் தனக்கு தேவையான சத்துக்களை தற்போது தன் தாயிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறது. மற்ற குட்டிகளைப் போல் இந்த குட்டி யானைக்கும் அதன் தாயே உலகம். எனினும் வருங்கால ஆபத்துகள் மற்றும் மனித செயலின் விளைவுகள் இந்த குட்டி யானையை எத்தனை ஆண்டுகள் வரை வாழவிடும் என்பது தெரியாது. We have spread all over the earth. Our population is growing unstoppably, changing the face of the world forever. Even from space, we can see that our indelible mark is growing day by day. And this is affecting the animals, the plants, the whole planet. உலகின் அநேக பகுதிகளிலும் மனிதர்கள் நிறைந்துள்ள நிலையில் மக்கள் தொகை பன்மடங்காக பெருகி வருகிறது. இதுவே பல்வேறு உயிரினங்களையும் அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் காரணியாகிவிட்டது. உலகின் பழமையான பெரிய விலங்கினமான யானைகள் தங்களது அழிவு பாதையை நோக்கி பயணிக்கத் தொடங்கியிருக்கின்றன. நம்மை போன்றே புத்தி கூர்மையும் சமுதாய அமைப்புடனும் வாழ்ந்து வரும் வலிமையான பெரிய விலங்கினம் நம்மால் ஆபத்தை சந்திக்க இருக்கிறது. Will we be able to take away their last safe havens, to take away their freedom, just as we have taken away our own? உலகின் வனப்பகுதிகளில் வாழ்ந்து வரும் ஒரு சில யானைகளை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பது அவசியமான ஒன்றாகிறது. மிக பெரிய நிலவாழ் உயிரினம் அழிவு பாதையில் பயணிப்பதை நாம் எந்த ஒரு சலசலப்புமின்றி பார்த்து கொண்டிருப்பது சரியாகுமா?
உலகில் மிகப்பெரிய நிலவாழ் உயிரினம் இது. மனிதர்களாகிய நாம் பரிணமிப்பதற்கு முன்பே இவை இவ்வுலகில் பரிணமித்தவை. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இவை வாழ்ந்து வருகின்றன. அதிக வலிமை மற்றும் புத்தி கூர்மை கொண்ட இவை வாழ்க்கையின் படிநிலைகளை நன்கு புரிந்து கொண்டவை. இன்று இவ்வுலகில் வாழ இடமின்றி தவிக்கத் தொடங்கியுள்ளது இந்த சிறப்பு வாய்ந்த உயிரினம். காங்கோ பகுதியில் அமைந்துள்ள அடர்ந்த வனப்பகுதிகளில் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. அனைத்து உயிரினத்திற்குமான உணவும் இங்கு கிடைக்கின்றது. உயிரினங்களும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள தெரிந்து வைத்திருக்கின்றன. எனினும் இந்த வனப்பகுதி சில வளங்களை கொண்டிருக்கவில்லை. அதில் முக்கியமான ஒன்று தாது உப்புகள். காடுகளில் சில பகுதிகளில் ஓடும் நீரோடைகள் தாது உப்புகளை கரையில் விட்டு செல்கின்றன. அந்த இடங்களில் மரங்கள் வளர்வதில்லை. இதுபோன்ற மர வளர்ச்சியற்ற பகுதியிலேயே நாம் அதிகமாக யானைகளை காண முடிகிறது. இந்த பெண் யானை பிறந்து ஓராண்டு இன்னும் முடியவில்லை. இது ஆப்பிரிக்க காட்டு யானை வகையை சார்ந்தது. உலகில் அரிதாகி வரும் யானை வகைகளில் இதுவும் ஒன்று. இந்த குட்டி யானை தற்போது தன் தாயுடன் முதன்முறையாக இப்பகுதியை வந்தடைந்திருக்கிறது. இந்த முதல் வெளியுலக பயணத்தின் போது இந்த குட்டி யானை அதுவரை தான் கண்ட மரங்கள் அடர்ந்த பகுதியை மறந்து இந்த புதிய பகுதியில் பல புதியவற்றை தெரிந்து கொள்ள தொடங்குகிறது. வெளி உலகை பற்றி முதன்முறையாய் அறிந்து கொண்டிருக்கும் தனது குட்டியுடன் இணைந்தே இருக்கிறது இந்த தாய் யானை. இந்த வனப்பகுதியில் வாழும் யானைகள் பலவும் தங்களுக்கு தேவையான தாதுக்களை பெற இப்பகுதிக்கு வருகின்றன. ஒரே குழுவில் உள்ள இளம் பருவ ஆண் யானைகள் பலவும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றன. மேலும் இளம் பருவ ஆண் யானைகள் தங்களது வலிமையை வெளிப்படுத்த அங்குள்ள ஆபத்தற்ற பறவை மற்றும் சிறு சிறு விலங்கினங்களையும் விரட்டி பிடிக்கின்றன. இந்த சிறிய பெண் யானை குட்டியின் மனதில் ஆபத்து பற்றிய எந்த தகவல்களும் இருந்து விடுவதில்லை. இந்நிலையில் இந்த குட்டி புதிய உலகை அறியும் பணியை தனது தும்பிக்கையின் உதவியுடன் துவங்கி வருகிறது. இந்த நீரோடை பகுதியில் பல்வேறு உயிரினங்கள் தங்களது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வந்து குவியும் நிலையில் அதுவரை இந்த விலங்குகளை பற்றி உணர்வுகள் மூலம் மட்டுமே அறிந்து கொண்ட குட்டி யானை தற்போது அவற்றை நேரில் கண்டு வருகிறது. மான்கள். எருமைகள், கொரில்லா குரங்குகள் என பல உயிரினங்களின் வாசமும் அறிந்திராத குட்டி யானை தற்போது முதன்முறையாக அவற்றை அருகில் சென்று காண்கிறது. அவற்றுள் சில உயிரினங்களை காணும்போது தாய் யானைக்கும் பயம் பற்றிக் கொள்கிறது. Even her mother gets anxious when one of these solitary giants approaches. இந்த பகுதியில் தங்களுக்கு தேவையான தாதுக்களை பெற்றுக்கொண்ட பின் அவை மீண்டும் தங்களது இருப்பிடங்களை நோக்கி பயணிக்க தொடங்கிவிடுகின்றன. வட கென்யாவில் இருந்து 2600 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள வனப்பகுதியில்
மற்றொரு யானை வகை தங்களது அழிவை சந்தித்து வருகின்றது. காடு முழுவதும் வறட்சியை எதிர்கொண்டு வருகிறது. ஆறு மற்றும் நீரோடைகள் வறண்டு காணப்படுகின்றன. உயிரினங்கள் தங்கள் வாழ்வை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த பெண் யானை தனது குழுவின் தலைமை பொறுப்பை வகித்து வருகிறது. குழுவில் வயது முதிர்ந்த உறுப்பினராக உள்ள இந்த பெண் யானையின் வாழ்க்கை அனுபவங்களை கொண்டே மற்ற யானைகள் தங்களது வாழ்வை நடத்தி வருகின்றன. வறட்சியையும் மீறி இந்த பகுதியில் வளர்ந்திருக்கும் பல்வேறு செடிகளும் மரங்களும் மட்டுமே யானைகளுக்கு போதுமான உணவை அளித்து விடாது. ஒரு வளர்ச்சி அடைந்த யானை ஒரு நாளில் சுமார் 250 கிலோ உணவை உட்கொள்ளும். மேலும் 60 லிட்டர் நீரை அவை அருந்தியாக வேண்டும். ஆனால் ஒரு வாரத்திற்கு மேலாக வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கிறது இந்த வனப்பகுதி. குழுவின் மூத்த பெண் யானையின் உதவியுடன் இந்த யானை கூட்டம் நீரை தேடி வனப்பகுதிகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆற்றுப்படுகையில் நிலத்தடி நீர் இருப்பதை வாசனையின் மூலம் உணரும் யானைகள் அவற்றை எட்டிவிட முடியாது என்பதால் அவை வேறு சில நீர் பரப்புகளை தேடி அலைய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றன. வறண்ட வனப்பகுதியில் சூரிய வெப்பத்தை தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் கூட்டத்தின் மெலிந்த யானை உயிரிழந்தது. தாய்ப்பாலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் குட்டிகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆபத்தின் அளவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எனினும் இந்த கூட்டத்தில் உள்ள யானைகள் அனைத்தும் ஆப்பிரிக்க காட்டு யானையின் துணை பிரிவான புதர் யானைகளாக இருந்து வருவதால் இவை எளிதாக பருவமாற்றத்தை சமாளிக்கும் தன்மையை கொண்டிருக்கின்றன. காட்டு யானைகள் மிகவும் சிறிய உருவம் கொண்டிருக்கும். நன்கு வளர்ச்சி அடைந்த ஆண் காட்டு யானை 3 மீட்டர் உயரம் மட்டுமே வளரும். நன்கு வளர்ச்சி அடைந்த ஆண் காட்டு யானை 3 மீட்டர் உயரம் மட்டுமே வளரும். ஆனால் இந்த புதர் யானைகள் சுமார் 4 மீட்டர் வரை வளரும் தன்மை கொண்டவை. மேலும் காட்டு யானையின் காதுகள் வட்ட வடிவில் இருக்கும். அதன் தந்தங்களும் கீழ்நோக்கியே வளரும். இதனால் அவை காட்டின் அடர்ந்த பகுதிகளில் நடக்கும்போது தந்தங்கள் அவற்றிற்கு தடையாக இருந்து விடாது. ஆனால் காட்டு யானைகளும் புதர் யானைகளும் தங்களது சூழலை அறிந்து கொள்ள உதவுவது அவற்றின் தும்பிக்கையே. நமது மூக்கு பகுதியை நாம் சுவாசிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தும் நிலையில் யானைகள் தங்களது புறச்சூழலை பற்றிய பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ளும் கருவியாக இதனை பயன்படுத்துகின்றன. தும்பிக்கையின் உதவியுடன் வாசத்தை உணர்ந்து அதனை தங்களது வாசனை மையங்களுக்கு அனுப்பி நொடிப்பொழுதில் தங்களை சுற்றி நடைபெறும் அனைத்தையும் எளிதாய் அறிந்து கொள்கின்றன. பார்வை திறன் குறைந்து காணப்படும் பல்வேறு சிறிய மற்றும் பெரிய உயிரினங்களிடையே புற உலகை பற்றிய தகவல்களை அறிய இந்த வாசனை திறனே முக்கிய பங்காற்றுகின்றன. யானையை விட மிகச் சிறிய உருவம் கொண்ட இந்த உயிரினமும் தனது மோப்ப சக்தியை பயன்படுத்தியே புற உலகை பற்றிய புரிதல்களை பெற்று வருகின்றன.
மேலும் இதுவே இவற்றை பேராபத்துகளில் இருந்து காக்கும் கருவிகளாகவும் அமைந்து விடுகின்றன. வடகென்னிய வனப்பகுதியில் வறட்சி அதிகரித்து கொண்டே செல்ல துவங்கியது. பெண் யானை தலைவி, இந்த கூட்டத்தில் உள்ள இளம் யானைகள் அதிக நாட்கள் வறட்சியை தாங்காது என்பதை அறிந்திருக்கும் நிலையில் உடனடியாக நீர் நிறைந்த பகுதியை கண்டுபிடித்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானது. இந்தியாவில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்கா இது. இங்குள்ள இந்த யானை கூட்டம் நீர் அருந்துவதற்காக இந்த நீர்நிலையை அடைந்திருக்கிறது. இதே பகுதியில் காண்டா மிருகமும் தனது குட்டியுடன் நீர் தேடி வந்திருக்கிறது. முதல் முறையாய் குட்டியை ஈன்றெடுக்கும் இந்த பெண் யானை அதிக பாதுகாப்பு உணர்வை கொண்டிருக்கிறது. எந்த ஒரு உயிரினமும் தனது குட்டிகளுடன் வலம் வரும் நிலையில் அதிக பாதுகாப்பு உணர்வுடனேயே செயல்படும் தன்மை கொண்டிருக்கின்றன. அதிக நீர் நிறைந்திருக்கும் இந்த பகுதியில் உணவும் அதிகமாகவே காணப்படும்.